இன்னைக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா எங்க ஸ்கூல்ல தான் எதுக்குடா லீவ் டைம் ஸ்கூல்ல இருக்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நாங்க வந்து புக்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த புக்ஸ் நாங்க செக் பண்ணி நாங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போக தான் வந்திருக்கோம். பாத்தீங்கன்னா இது வந்து என்ன ஸ்டாண்டர்ட் போறேன், 5th ஸ்டாண்டர்ட். இப்போ நானும் எங்கள் அக்காவும் எல்லோரும் சேர்ந்து ஒரு புக்ஸை எடுத்து வைக்க ஆரம்பிச்சு. எங்கள் அக்கா ஆல்ரெடி ரொம்ப பர்ஃபெக்ஷன், அதனால எங்கள் பாட்டி சொல்ல எங்கள் அக்காலே எடுத்து எடுத்து வைக்க நானும் எடுத்து வச்சுட்டேன் சைட் பை சைடு. அதுக்கப்புறம் எனக்கு இந்த பேக் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது, ஒரு சைட் ஜூட்டு ஒரு சைட் சில்கி. அதுக்கப்புறம் என்னாலே எங்கள் அக்காவாலையும் தூக்கவே முடியல, இந்த வெயில் வேறு அப்படி இருக்குது. அதனால நானும் எங்கள் அக்காவும் முடியாமல் தூக்கிக்கிட்டே வந்தோம். அதுக்கப்புறம் எங்கள் அக்கா வந்து இருந்தால் எங்கள் ஸ்கூலுக்கு வந்து செகண்ட் டைம் வர, அதனால தான் இந்த ஸ்கூலில் நாங்கள் எங்கள் அக்கா காமிச்சிக்கிட்டு அப்படி கொஞ்சம் பந்தா படிச்சுட்டேன். அதனால நான் வந்து எங்கள் அக்கா ரொம்ப கொஞ்சம் ஃபீல் ஆகிட்டேன். இங்கே வந்து கிண்டர் கார்டனு ரொம்ப ஏசிலாம் போடுவாங்க, எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த கிண்டர் கார்டன். நாங்கள் டான்ஸ் ஆட இங்கே தான் வருவோம் அப்படின்னு எங்கள் அக்கா கிட்ட சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நான் வந்து ரொம்ப பந்தா பண்ணிக்கிட்டேன். எங்கள் அங்கே வந்து 12th அப்படியே இருக்கும் பார்த்தீங்கன்னா பில்டிங், எங்கள் ஸ்கூலில் தான் இந்த மாதிரி வந்து வந்து ரொம்ப ஓவராக நானே சொல்லிடுறேன், ஓவராக சீன் போட்டேன். அதுக்கப்புறம் அங்கே ஒரு வந்து நெல்லிக்காய் மரம் இருந்தது, அதனால வந்து நான் அதில் ஸ்டூடெண்ட்டுன்ற உரிமையினால் நான் அதை எடுத்து சாப்பிட்டேன். சாரி மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் அக்கா எங்கள் ஸ்கூலில் தான் அந்த வாலிபால் கிரவுண்டு ஃபுட்பால் கிரவுண்டு எல்லாமே இருக்குது அப்படின்னு பந்தா காமிச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து எங்கள் அக்காவுக்கு இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தேன். எங்கள் அக்கா ஸ்டோரி மாதிரி இருக்குன்னு நல்லா கேட்டுக்கிட்டே வந்தால் ஒரு சைட் ஃபீலிங், ஒரு சைடு ஹாப்பியாக. அதுக்கப்புறம் எங்கள் அம்மா கிட்ட நான் அடம் பிடிச்சி வந்து சயின்ஸ் பார்க் பார்த்தே ஆகணும் அப்படின்னு நான் எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு போயிட்டேன். எங்கள் அம்மா ஓகேன்னு சொல்லிட்டு எனக்கு காமிச்சாங்க. இந்த சயின்ஸ் பார்க்கில் இந்த ஹாப்பியஸோடு நான் வந்து ரொம்ப ஹாட்டாக இருந்தது. எங்கள் பாட்டி கிட்டே வந்து நான் ஐஸ்கிரீம் கேட்டேன், அதுவும் எங்கள் பாட்டியை வந்து ஹேம் ஒர்க் கூட்டிகிட்டு போயிட்டாங்க. பாபா.